கொலேசியர் 2:13 வாசிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதம் இல்லாமையினாலேயும் மரித்தவளாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அழகாக வேதம் நல்லா தொடுது பாருங்க, தெல்ல தெளிவாக சொல்லுது. சிலுவையில் தோல்வி அடைந்தார்னா நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கலாம். சிலுவையில் என்ன பண்ணாரா? வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவைன்றது என்னென்னா ஒரு வெற்றி சிறந்த ஒரு இடம். என்ன வெற்றி சிறந்தார் அதை பார்த்தா அப்படி தெரியல பாருங்க. இயேசுவை பிடிச்சி அவரை அவமானப்படுத்தி அடித்து அசிங்கப்படுத்தி கேவலமாக்கி அவரை நிர்வாணமாக்கி தொங்க விட்டு ஒரு துக்கமான காரியம் நடக்குது. எல்லாரும் அதை பார்க்குறாங்க. முடிஞ்சு இயேசுடைய அலங்கோலம் அவமானத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பவுல் வேற மாதிரி பார்க்குறாரு பாருங்க. பவுல் பார்க்கறது வித்தியாசமாக இருக்குது. பவுல் சொல்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாமித்த விருசேதனம் இல்லாமையினாலும் மரித்தோலாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் சொல்லுங்க எதிரடியாகவும் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து உரிய துரைத்தனங்களையும் அதிகாலையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே பாருங்க. இந்த சிலுவைக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஆளுங்க இவரு. சிலுவைக்கு எதிரியான ஒரு ஆள் இவரு. சிலுவையை பத்தி பேசவே கூடாதுன்னு அடிச்ச ஒரு ஆளுங்க இவரு. கொலை செஞ்ச மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப சிலுவையை பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல இல்ல இது ஒரு வெற்றின்றாரு. இதுலதான் தேவன் முழு உலகத்துக்குமே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, முழு உலகத்துக்கும். அப்ப முழு உலகத்துக்கும் இதுல வெற்றி சிறக்கப்பட்டிருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காரியம் தான் கல்வாரி சிலுவை. ஆனா சிலுவை ஏன் துக்கமா மாறினாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியல. நான் இவ்வளோ நாளாக இருக்கிறேன், 20 வருஷமாக நானும் பைபிள் படிக்கிறேன், பல விதமான போதனைகளை கேட்குறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த புனித வெள்ளி ஆராதனை மாத்திரம் பாருங்க, அதுவே அருமையாக இருக்குது. புனித வெள்ளி ஆராதனை. புனிதம் சொன்னால் ரொம்ப நல்ல நாள்னு அர்த்தங்க, புனிதமான நாள்ன்றமே. புனித வெள்ளி ஆராதனை அப்படின்னா ஒரு நல்ல நாள் ஆராதனை பாருங்க. இதில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி கொண்டு வந்தார். அப்போ மரணம், அந்த மரணம் கண்ணுக்கு தெரியுத தவிர அந்த மரணத்தில் இருக்கிற வெற்றி யாரு கண்ணுங்க என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அந்த மரணமே ஒரு வெற்றி. சொல்லுங்க, அந்த மரணமே ஒரு வெற்றி. அந்த மரணம் இல்லைன்னு சொன்னா வெற்றியே இல்லைங்க. அந்த அவமானம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் பிதாவுடைய பிள்ளையாய் மாறி இருக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் சிலுவையில் அவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு, அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். பாருங்க, தேவன் இந்த உலகத்தை உண்டாகும் போது ஒரு அருமையான வகையில உண்டாகினார். ஏதோ ஏனோ தானு உண்டாகல, உலகத்தை ரொம்ப நல்லா உண்டாகினார். ஒரு மனுஷனை பார்த்து உண்டாகினார். அவனுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டார். இந்த பூமியை உருவாக்கும் பொழுது கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது, வைத்தறிச்சல் கிடையாது, பொறாமை கிடையாது, புறங்கூறுது கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல உலகத்தை உண்டாக்குனார் தேவன். நீங்கள் போய் வாட்சி பாருங்க, ஆதியாகம் 1:2 வாட்சி பாருங்க. அருமையான வகையில் உலகம் இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. மனுஷன் வேதம் சொல்லுதுங்க, மனுஷனை கனத்தினால மகிமினால முடிசூட்டினாராம். சங்கீதம் 8 அப்படியே சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். கனமும் மகிமையும் அவன் மேல ஆட்டு கொண்டிருந்தது. மனுஷன் நல்ல தலை சிறந்தவனா வச்சாரு தேவன். அப்படிதான் கொண்டு வந்தாரு. அவங்ககிட்ட ஏதோ ஒரு தோட்டத்தை வச்சுக்குப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு மல்லிப்பூ தோட்டத்தையோ இல்ல ஒரு ரோசாப்பூ தோட்டத்தையோ இல்லனா ஒரு மிளகா தோட்டத்தையோ இல்லனா ஏதோ ஒரு ஒரு மாந்தோப்பியோ கையில கொடுத்துட்டு இதை வச்சுக்குப்பா, ஏதோ பார்த்து பொழைச்சிக்கோ, இதுல வர பழத்தெல்லாம் வித்து கித்து அறுவடை பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லலங்க. அது ஒரு விவசாயி இருந்தா போதும் கர்த்தருக்கு. கர்த்தர் மனுஷன் அப்படியே எடுக்கலங்க. மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டுக்குள் நீ இந்த பூமியை ஆளணும், அதுதான் என் சித்தம். இந்த பூமியில மனுஷன் ஒரு நல்ல கிரீடமா இருக்கணும் பாருங்க, ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கணும், ஒரு பிரதிபலிப்பா இருக்கணும் மனுஷன். மனுஷன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது, மனுஷன் இந்த பூமியில பார்க்கும் பொழுது கடவுளுடைய பிரதிபலிப்பு அடையாளம் அப்படி இருக்கணும் பாருங்க. கர்த்தர் அப்படி உண்டாக்குனார் மனுஷனை. மனுஷன் ஏதோ ஒரு வீழ்ச்சியில் விழுந்துட்டான், தப்பு செஞ்சிட்டான், பாவம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப இழந்தவனை மீண்டும் அதே நிலைமைக்கு கொண்டு வரணும், அதான் தேவனுடைய திட்டமே. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். நடுக்கடல்ல போய் ஒருத்தன் தத்தளிச்சுட்டு இருக்கிறான் வைங்களேன். நடுக்கடல்ல கடல் வந்து தத்தச்சுன்றான். இப்போ அங்கே ஒருத்தர் வரார், ஒரு பெரிய நீச்சல் வீரர் வரார். அவர் சொல்றார், உனக்கு நான் நீச்சல் அடிப்பது எப்படி என்று கற்றுத்தருகிறேன். நீ முதலாவது என்ன செய்யணும், இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நீச்சல் ட்ரெஸ்ஸை போடு, அதுக்கப்புறம் நல்லா கண்ணாடியை போட்டுக்கும், அப்போ தான் தெளிவாக பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் கையை காலை லைட்டா ஆட்டு, அதுக்கப்புறம் நீ கரை சேரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நீ எனக்கு சொல்லுங்க பாரு. அவனை கடல்ல தத்தளிச்சுன்ற நடு கடல்ல இப்ப அவனுக்கு அவனுக்கு வந்து எப்படி எப்படி நீச்சல் அடிக்கணும் கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு நீச்சல் வீரர் தேவை கிடையாது. இன்னைக்கு மதன்றது அதை செய்து பாருங்க. மதன்றது என்ன பண்ணுது? இந்த உலகத்துல நீ எப்படி வாழலாம்? நீ அடங்கி கொண்டிருக்கணும், உன் மனதை ஒருமைப்படுத்து, உன் எண்ணத்தை சீராக்கு. நீ வந்து எப்படியாவது உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணு, உன்னை கட்டுக்கோப்பாவை எதோ ஒண்ணு பண்ணுனது. அவனால கரையேற முடியல, அவனால முடியல, முடியாதனாலதான் மனுஷன் அலங்கோலம் ஆகி கிடக்குறான். குடிக்காத 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 குடிக்காதன்னு சொல்லி எனக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இனி குடிக்காரங்க நிறைய ஆகி கிடக்குறாங்க. எத்தனை ஒத்துக்கிறீங்க? சிகரெட் பிடிக்கூட சிகரெட் பிடிக்கூட சிகரெட் பிடிக்கூட டாக்ஸ் ஜாஸ்தியாக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியாக்கு 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 ஜாஸ்தியாக்கு. இனி எல்லா சிகரெட் கம்பெனி நல்லா பெரிய அளவில் வளர்ந்து போய் கிடக்குது. நீங்க யோசித்து பாருங்க. நீங்கள திருடக்கூடாது, திருடக்கூடாது, திருடக்கூடாது. பெரிய புழல் சிறையை மிக சிறப்பாக திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது. புழல் இருக்கிற சிறையில ஃபேன் போட்டிருந்தா அது ஒரு செய்தியா? புழல் சிறை பெருசா இவ்வளவு ஏக்கர்ல ஒரு ஜெயில் கட்டுறது ஒரு நல்ல செய்தியா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இல்லங்க, சிறைவாசம் பெருசாக பெருசாக நாட்டுக்கு நல்லது கிடையாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? கைதிகள் அதிகரிச்சு கிடக்குறாங்க, அது நல்லது கிடையாது. அப்ப இது இது வந்து ஒரு மதம். இயேசு வந்து நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கல வரலங்க, தன் தோல்லையே அவனை கொண்டு போய் கரை சேர்க்க வந்தார். அதான் கிறிஸ்துவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் மீட்பு. அப்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தானா, உனக்கு நான் நீச்சல் அடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறேன்? இல்லங்க, உனக்கு பாவத்தை ஜெயிக்கிறது எப்படி என்று கத்து தரேன்? இல்ல, இயேசு சொல்றாரு, உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் நான் மன்னிக்கிறேன். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை அவர் டிக்ளேர் பண்றாரு பாருங்க. ஒரு கூரையை பிரிச்சு ஒரு வீட்டுல ஒரு திபிர்வாதக்காரன் இறக்குறாங்க. இறக்குன உடனே சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். எல்லாரும் அப்படியே தகைச்சு பாக்குறாங்க. இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? உன் பாவத்தை மன்னிக்கணும்னா நீ போய் பலி செலுத்தணும். உன் பாவத்தை மன்னிக்கணும்னா பிரமாணத்தில் நீ கட்டளை மீறிக்கிறான். உன் பாவத்துக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீ வேத சாஸ்திரிகிட்ட போனோம், அவன் உன்னுடைய அந்த 10 கட்டையில் எதையும் மீறி இருக்கிறான்னு வேத பாரத்தை எடுத்து அதில் இருக்கிற 600 கட்டைகளில் எதெல்லாம் நீ செய்யணும் அவன் சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் நிவர்த்தி ஆனது பிறகுதான் உன் காலும் உன் கையும் உனக்கு நடக்கும். அது நீச்சல் கத்து தர்றது. இயேசு நீச்சல் கத்து தரல வரலங்க. அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுதான் கல்வாரி சிலுவை. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அவர் ரட்சகராய் வந்தார். சொல்லுங்க, ரட்சகராய் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு இந்த பூமி எதுக்கு வந்தார்னா, ரட்சகராய் வந்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து பாருங்க, சிலுவன்றது ஒரு அருமையான காரியம். ஏசையா தீர்க்கதரிசி இத பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசுறார். ஏசையா 53 நீங்க வாச்சீங்கன்னா அதுல நிறைய வரும். ஆனா இயேசு 61 கிறிஸ்து எப்படி இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிக்க போறார், அந்த சிலுவையின் மூலம் என்ன நடக்க போகுதுன்றது அதே இயேசையா தீர்க்கதரிசி சொல்றார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா தீர்க்க தரிசன ஆகமங்களும் ஒருவரை பற்றினதே, அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றினதே. அது மறக்கவே மறக்காதீங்க. அப்ப அந்த 61 அதிகாரத்துல கிறிஸ்துவை பத்தி பேசுது பாருங்க. சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாரு, வாசிக்கலாம் பாருங்க. வாங்க, இயேசையா 61 அதிகாரம் 61:1 எல்லாம் திறந்து கொடுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டலையும் காயங்கள் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவித்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வசனத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளை கூறவும், துயரப்பட்டவருக்கு ஆறுதல் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். இததான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:18 இயேசு ஞானஸ்தானம்னு எடுத்து பேசுறாரு. ஆனா இதுல இருக்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்றது இல்ல. வாசிக்கலாம் பாருங்க, இங்க கை வச்சுங்க, இங்க தான் வருவோம், இதுல தான் டீல் பண்ண போறேன். 4:17-18 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தர்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் பாருங்க, அந்த வார்த்தையை வாசுங்க, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அதோடு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணல, வாசிக்கவே இல்லை. ஆனா நீங்க அங்க வாங்க, என்ன சொல்றாரு பாருங்க, 61:2 வாங்க. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அந்த இடத்துல என்ன பாருங்க, நீதியை இங்க நீதியை சரிக்கட்டும் பேசல. இங்க நீதியை சரி கட்டணும்னா அங்க இயேசு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீதியை சரி கட்டினாதான் ஒரு மனுஷனுக்கு அதுக்கு அடுத்து கிடைக்கும், சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் எல்லாம் உண்டாகும். இப்ப இங்க நீதியை யாருகிட்ட சரி கட்டுறாருன்னா, உங்ககிட்ட எங்கிட்ட சரி கட்டலங்க, நீதியை குமாரிடத்துல அவர் சரி கட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, விளங்குதா உங்களுக்கு? அவர் அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் வந்தவுடனே இயேசு அங்கே முடிச்சுக்கிட்டார், அதுக்கு மேல இயேசு போகவே இல்லை. ஆனா இயேசு தீர்க்கதரிசி சொல்றார், நீதியை சரி கட்டவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சொல்லுங்க, துயரப்பட்ட அனைவருக்கும். பாருங்க, கிறிஸ்துவன்றது ரொம்ப அருமையான ஒரு காரியம். நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஆசை தான். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வாழ்வு தர ஒரே ஒரு வல்லமை இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எதுக்கு நான் ஊழியத்துக்கு வரல? நான் பெரிய பிரசங்கர் ஆகணும், எனக்கு வந்து பெரிய பிரதமப்படுத்தணும், கேமராவில் வரணும், வீடியோவில் போகணும், எனக்கு ஒன்றுமே வேணாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை, ஒரே ஒரு சக்தி, அது இயேசுகிட்ட மாத்திரம்தான் இருக்குது. அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவம் என்பதை வந்து நம்ம சொல்லும் போது இது வந்து ஏதோ ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்படியே இவரை வந்து எப்படி நான் ஐஸ்வர்யனா ஆக்குறது, இவர் எப்படி நான் நீதிமானா மாத்துறது, இவர் எப்படி தப்பு செய்யாம இவனை கண்ட்ரோல் பண்றது, எப்படி இவனை வந்து ஒழுங்கா நான் வச்சுக்கிறது, எப்படி இவனை திருடாம நான் பாத்துக்கிறது, எப்படி இவங்களுடைய கண்ணீருக்கு பதில், இதெல்லாம் நான் செய்ய முடியாது. இது இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யவே முடியாது. இதை எல்லாமே செய்யற ஒரே ஒரு ஆற்றல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சீராக அவனை சீர்படுத்த, அவன் வாழ்க்கையை சரியாக்க, அவன் வாழ்க்கையை சரியான நிலைமையில கொண்டு வந்து நிற்க வைக்கிற ஒரே ஆற்றல், ஒரே சக்தி, ஒரே வல்லமை, அது கல்வாரி சிலுவில மறித்து உயிர்த்தல் இயேசு கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏமே, அதான் ஊழியம். ஊழியம்னா நீங்க நினைக்காதீங்க நிறைய பேர் வந்தா ஊழியம் இல்ல இல்ல, ஒரு மனுஷன் வாழ்க்கை மாறணும். பாருங்க, இங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, ஏன் என்ன எடுத்துங்க, என்னாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் படிக்கவும் முடியாது, என்னால் இப்படி பேசவும் முடியாது. ரெண்டாவது, எனக்கே தெரியும் என்னை பத்தி நான் எந்த அளவில் இருந்தேன், என் நிலைமை, என் அறிவு, என் புத்தி என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றங்களை, அதாவது இது வந்து யாராலையும் சொல்லி தரதுனால வர்றது கிடையாது, இது யாரும் கத்துக் கொடுக்கறதுனால ஏற்படுறது கிடையாது, இது வந்து இன்னொரு ஆளால முயற்சினால உங்களுக்குள்ள வர்றது கிடையாதுங்க, இது உங்களை படைச்ச ஆண்டவனே உங்களுக்குள்ள செய்யற ஒரு மாறுதல். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்னை படைத்தவர் எனக்குள்ளாக ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும்படி தன் சொந்த குமாரன் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதான் ரட்சிப்புங்க. ரட்சிப்புன்னா நம்ம நினைக்கிற பாருங்க, அது யாரும் இன்னொரு ஆளுகிட்ட இருந்து வருது, கிடையவே கிடையாது. நீங்க வந்திருக்க உங்களை யாரையும் நான் ரட்சிக்கல, இங்க வந்திருக்கிறவங்களை யாருக்கும் நான் ஒண்ணும் பண்ணலங்க, இங்க வந்திருக்கிறவங்க உங்களுக்குள்ள நான் எதுவும் செய்யல, உங்களை மீட்டெடுத்த ஆண்டவனே உங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் கிரியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சிலுவின் மரணத்தினால் உண்டான ஒரு மாபெரும் வல்லமை. அதனாலதான் அங்க சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையே, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சொல்லுங்க, துயரப்பட்ட அனைவரும். அதெல்லாம் பாருங்க, வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பதில் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்கும் உங்க வாழ்க்கையில், இன்னைக்கு சொல்றேன், கண்ணீர் பிரச்சனை, வேதனை, நிறைய காரியங்களுக்கு அதுக்கு பதில் ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு இடத்துல இருந்து பாருங்க, பைபிள்ல இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துல எல்லாமே உள்ளடங்கிறது. ஏமே, வாசிக்கலாம் பாருங்க, இதை அப்படியே வாசிச்சிட்டே போகலாம், எனக்கு நேரம் இல்லை. இதுல ஒரு காரியத்தை நான் டீல் பண்றேன், இந்த 61 இயேசு ஊழியத்தினால ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்குதுன்றதை பேசுறார். 7வது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளர்ச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பதில் வரும். இது அப்படியே தொடர்ச்சி. அவர் சொன்னார், இல்ல ஆவியானவர் என் மேல் இருக்கிற தர்தலுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. அது அப்படியே சொல்றாரு, இந்த வெட்கத்துக்கு பதிலாக வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. வெட்கம்ன்றது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்க அப்படியே ஆதி ஆகமத்துக்கு வரணும் பாருங்க, வெட்கப்படுறதுன்றதை நீங்க அங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டான் அப்படின்னு வருது இல்லையா. பாருங்க, இந்த வெட்கம் என்ற வார்த்தை தான் அவமானம் என்ற வார்த்தையை குறியுது. அவர் சொல்றாரு, உங்கள் அவமானத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை நான் தருவேன். நீ இளச்சியில் அடைந்த இளச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் இளச்சின்னு சொன்னா, எந்த இடத்துல நீங்க ரொம்ப வியாபுலப்பட்டு எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்தி தராராம். ஏமே, ஒரு அவமானப்படுறதுன்றது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டம். யாருமே நம்ம கூட ஒரு கடன்காரட்ட கடன் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன்,
நீங்க சொன்ன டேட்ல கொடுக்க முடியல, இப்ப அதனால வீட்டுல இருந்து பெல் அடிக்கிறார், உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், ஏன்னா ஒரு அவமானம் ஆயிடும். இப்ப நான் அவன் காசு கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு ஒரு அவமானம் ஆயிரும் பாருங்க, அது நம்மளால தாங்க முடியாது. இதெல்லாம் சின்ன விஷயம் பாருங்க. ஒரு பிள்ளை கூட பாருங்க, ஒரு மார்க் ஷீட்டை நம்மகிட்ட காட்டாது. ஏன் காட்டுறது இல்லை? அது கம்மியா மார்க் வாங்கிறதுனால அந்த மார்க்கை காமிச்சு அப்பா என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு, ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திடுவாரு, ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அவமானம் ஆயிரும். நாலு பேர்கிட்ட சொல்லணும்னு சொல்லாது, என்ன மார்க் வாங்கின, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா அவமானத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒரு 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 வியாபாரம் கூட பண்ணி பாருங்க, ஒரு வியாபாரம் நஷ்டம் அடையிட்டோம், அந்த நஷ்டத்தில் வர அவமானத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, இந்த அவமானம் என்ற வார்த்தை எங்கிருந்து வருது? நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வருது, 3:9. இந்த அவமானம் என்ற வார்த்தை, இந்த அவமானம் என்ற வார்த்தையை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஷேம் அப்படின்றோம் இல்லையா, இதை வந்து நோவா வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் ஒரு வார்த்தை சொல்லுது, ரொம்ப அருமையா இருந்தது பாருங்க, நிறைய சொல்றாரு அதுல, ரொம்ப அருமையான காரியம். அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவமானம்ன்றது எப்படி வருதான்? குற்ற மனசாட்சியின் மூலமாக உண்டாக கூடிய வேதனை உள்ள உணர்வு தான் அவமானம். என்ன முறை சொல்ற, ஒரு குற்ற மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஏற்படும் பொழுது அந்த மனசாட்சியின் மூலமாக அவனுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகுதான், அந்த வேதனை உண்டாகிற ஒரு உணர்வு வருதான், அந்த உணர்வு பேர் தான் என்னது? அவமானம். வாசிக்கலாம் வாங்க, ஆதியாகம் 3:3. வாங்க, ஆதியாகம் 3:9, 9 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம், கடவுளுடைய சத்தத்தை கேட்டாங்க, கேட்ட உடனே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இல்லை, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஒளியில. நீங்கள் அதில் வாச்சிங்கன்னா ஒளியத்துக்கு ஒரு காரணத்தை அவனே சொல்கிறான். பாருங்க, அவன் ஏன்னா குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு அவர் உலாவினார். அநேக முறை கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்கிறான், அநேக முறை அந்த சத்தத்தில் அவன் இருந்திருக்கிறான். அதனால அவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயம் இல்லை. அவர் வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். என்ன சொல்றான் பாருங்க, நான் ஒளிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால பயந்து போய் என்ன பண்ணேன், ஒளிந்து கொண்டேன். உடனே கர்த்தர் கேட்கிறார், அந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே, நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் சொன்னதால சொல்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? ரொம்ப எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. அவன் யார் சொன்னது? அவன் நிர்வாணியின் பிசாசு சொன்னானா? ஆதாமே நீ நிர்வாணியா இருக்கிற, ஏவாலே நீ நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு சொன்னாங்களா? யார் சொன்னது அவனுக்கு நிர்வாணின்? சொல்லுங்க. இல்லைனா இந்த வீட்டிலலாம், எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, இது காலையில் டெய்லி நடக்கும். ஒன்று குளிச்சுட்டு ஒன்று வெளியில் வந்துச்சுன்னா ஒன்று இன்னொன்று பார்த்து பாட்டு பாடும், சேம் சேம் பப்பி சேம் ஆல் த டாங்கி நோய்ஸ் நேம். உடனே அதுக்கு இது கோவம் வரும், அது குளிச்சுட்டு வரவரை இது டோர்கிட்ட வெயிட் பண்ணிடுவோம், அது வந்தவுடனே சேம் சேம் பப்பி சேம் ஆல் த டாங்கி நோய்ஸ் நேம். அந்த மாதிரி இப்போ ஆதாம் ஏவாளியம் பார்த்து பிசாசு பாடினானா? சேம் சேம் பப்பி சேம் ஆதாம், இப்போ டாங்கி உன் பேரை தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாட்டானா? எப்படி எப்படிங்க அவனுக்கு நிர்வாணம்னு தெரிஞ்சது? பாருங்க, அவன் பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ண உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு, அந்த உணர்வு அவனை பேசுது. அந்த குற்ற உணர்வு ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தி தருது. அந்த உணர்ச்சி ஏற்படுத்தி தரதுனால இப்ப அவன் போய் ஒளிந்து கொண்டான். நான் நிர்வாணியா இருப்பதினால் ஒளிந்து கொண்டேன். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் அவமானப்படும் பொழுது தைரியமா எந்த காரியத்துமே செய்ய மாட்டான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, நீங்க யாராவது அவமானப்படுத்தி பாருங்க, இந்த உலகத்தில் அவங்களால முன்னுக்கு வரவே முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளை அவமானப்படுத்தி பாருங்க, அவங்க வெற்றி அடையவே முடியாது. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? ஜனங்களை அவமானப்படுத்துறான், நிறைய காரியங்கள் அவமானப்படுத்துறான். அதனாலதான் பாருங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்க அந்த ஜாதியில இருந்து வெளியில வந்தா எங்களை அந்த ஜாதி ரொம்ப அவமானப்படுத்திடும். ஜாதி என்று பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அன்னைக்கு ஆதாம் விருட்சத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தான், இன்னைக்கு மனுஷன் ஜாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான், பழைய கோட்பாடுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான், படிப்புன்ற பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான். அவமானப்படுத்த கூடாதுன்றதுக்காகவே மனுஷன் நிறைய காரியங்களை பண்றான் பாருங்க. ஏன்னா அவமானம் வந்துச்சு, அவனால வாழவே முடியாது. அதனாலதான் பிசாசு இதை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறான். இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த காலை வேலையில சில நேரத்தில் உங்க என்ன அப்படி தோணும், அவமானம் ஆயிருமா, நம்ம வாழ்க்கையில் இழந்துருமா, ஒண்ணுமெல்லாம் போயிருமா, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க நமக்கு விரோதமா போயிருமா, நம்ம வாழ்க்கை ஏதாவது நடந்துருமா, அவமானம் ஆயிருமா? அவமானத்தினாலதான் அவனுக்கு பயம் வந்துச்சு. என்ன வந்தது?
வாச்சு பாருங்க, அதை நீங்களே நீங்களே வாச்சு பாருங்க. ஆதியாகம் 3:10, நான் நிர்வாணியா இருப்பதினால், நிர்வாணியா இருப்பதினால், அப்ப அவமானத்தினாலதான் அவனுக்கு என்ன வருது, பயம். அந்த பயத்தினாலதான் அவன் போய் என்ன செய்யறான், ஒளிந்து கொள்றான். இன்னைக்கும் ஜனங்க அப்படிதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவத்தை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்துவம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்துவங்க எல்லாம் பாருங்க, ரொம்ப அன்பானவங்க, கிறிஸ்துவங்க தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாங்க, கிறிஸ்துவங்க தான் படிப்பை கொண்டு வந்தாங்க, கிறிஸ்துவங்க தான் எல்லாம், கிறிஸ்துவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன், அவமானம் ஆயிருமோ, ஒருவேளை அவமானம் ஆயிருமோ, ஒரு நாள் அவமானம் ஆயிருமோ, ஒரு நாள் அவமானம் ஆயிருமோ. நான் இந்த காலை வேலையில் சொல்கிறேன், உங்கள் எல்லா அவமானங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாற்றி அமைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்க வெக்கப்பட்ட இடத்துல உனக்கு டபுள் அத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தரப்போறேன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஏதோ ஒன்று தடுக்குது பாருங்க. வாசிக்கலாம், ஏன் எல்லாத்தையும் நான் உங்களை காமிச்சிருக்கிறேன், நிறைய காரியத்தை காமிச்சிருக்கேன், ஆனால் இந்த அவமானன்றதை இன்னைக்கு காமிங்க, நான் விரும்புகிறேன் எப்படி இயேசு அதை நம்ம வாழ்க்கையில் மாற்றி காமிச்சான்னு காமிக்கிறேன். வாசிக்கலாம் வாங்க, மத்தையோட சுவிசேஷ புத்தகம் 26:63 வாசிக்கிறேன். இயேசுவோ பேசாமல் இருந்தார். பாருங்க, அங்க காயப்பான் ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அவன் முன்னாடிதான் இப்ப கொண்டு வந்து இயேசு நிக்க வச்சிருக்கிறான். நிக்க வச்சு நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. 26:60 வாசிங்கன்னா, ஒருவரும் அங்க அகப்படவில்லை. ரெண்டாவது நீங்க வாசிங்கன்னா, அதுலேயே அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. என்னென்னவோ சொல்லி போகிறாங்க, எதுவுமே நடக்கல. இயேசு பேசவே கிடையாது. அங்க ஆயப்பா பேசுறாங்க, ஜனங்க கத்துறாங்க, எல்லாம் பேசுறாங்க, வேதம் சொல்லுகிறது. 63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இப்ப பாருங்க, இப்ப அவர் வாயத்தன்று சொல்லணும், அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், பிதாவாகிய தேவனை கொண்டு வராங்க. வந்து சொல்றான், ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் சொன்ன உடனே கர்த்தர் வாயை திறக்கிறார். பாருங்க, அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அந்த வார்த்தை போய் ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, ஐ எம் பண்ணுவார். நீ சொன்னபடிதான் ஐ எம். அப்படின்னா என்னன்னா, யாத்ராமத்தில் சொல்லப்படுது இல்லைங்களா, ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது மூல பாஷையில். கிரீக்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்துற, ஐ எம். நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன, இதோ இவன் தேவதூஷணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். எல்லாரும் சொல்றாங்க, இவர் மரணத்துக்கு பாத்திரவான். அவர் என்ன பண்ணாரு, பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். நீங்க நினைக்கலாம், அந்த வஸ்திரம் கிழிஞ்சதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ பேர் கோபத்தில் நல்லா பிழிக்கிறது இல்லையா, நம்ம கூட தான் கோபத்தில் சண்டை போடும்போது சில நேரத்தில் சட்டை கிழியும், பட்டன் கிழியும், புடவை கூட கிழியும், சில நேரத்தில் பனியெல்லாம் கிழிந்து அப்படியே நிற்பாங்க. கோபத்தில் வரும்போது ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்க அப்படின்னு வாங்க, அதில் எல்லாமே பறந்துடும். அந்த மாதிரி பிரதான ஆசாரியன் என்ன கிறிஸ்டன் நினைக்கிறீங்க, கோபத்தில் ஏன் சட்டை கிழிஞ்சது, அது ரொம்ப அர்த்தம் இருக்குது பாருங்க. லேவியர்கள் தான் ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்க தான் அந்த பிரதான ஆசாரியர்கள். ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாமே பிரதான ஆசாரியின் கரங்கள் தான் வருது. எபிரேயர் நிருபத்தை போய் வாச்சு பாருங்க, இந்த லேவியர்கள் ஊழியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனி மெல்கிதேசத்தின் முறையின் ஊழியம் வரப்போகுது. மெல்கிதேசத்தின் முறையின் ஊழியம் சொன்னா, ஆதி ஆகமத்தில் நீங்க போய் வாச்சிங்கன்னா 14 ஆபிரகாம் யுத்தத்தை முடிச்சுட்டு வரும்போது மெல்கிதேச ஒரு கரத்தில் அப்பத்தையும் ஒரு கரத்தில் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார் பாருங்க. அதான் மெல்கிதேசத்தின் முறைமையின் ஊழியம். இப்ப லேவியின் ஊழியங்கள் முற்றுப்புள்ளி. அதனால அவன் தசை கிழிக்கும் போது அதோட முடிச்சிட்டாரு, இனி வந்து உனக்கு எந்த லேவியனும் எந்த பிரதான ஆசாரியம் தேவையில்லை, உனக்கு மெல்கிதேசின் முறையின்படி ஊழியம் செய்ய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம் வாங்க, அதுக்கு ஒரு ஒரு வசனம் சொல்றேன். லேவியர் ஆகமம் 10:6 Leviticus 10:6 அது அதுக்கு தானா அப்படின்றத காமிக்கிறேன். மோசே ஆரோனியும் எலியேசார் இதமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக.
உங்கள் சகோதராகி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அந்த வஸ்திரத்தை கிழியாது ஒன்னு சொல்லி இருக்கிற இன்னொரு இடத்துல 21:10 அதே லேவியராகவும் 21:10 ஏன்னா ஆசாரியர்கிட்ட தான் பேசுறார். அந்த இத்தமார் அந்த எலியேசர்லாம் ஆசாரியர்கள் மோசங்கிட்ட சொல்ற வஸ்திரம் கிழிக்கவே கூடாது, அந்த தலைப்பாக்கை தூக்கி நீ போடவே கூடாது, முடிஞ்சிச்சு அதோட. வாசிக்கலாம் பாருங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிற எவனோ அவன் தன் பாகை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் முடிச்சுதான் பாருங்க. அங்கே இப்ப இவன் இந்த பிரதான ஆசிரியன் எப்படி ஏன் கிழிச்சாலும் தெரியாது, ஆனா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழியமே இல்லை. அந்த அந்த லேவி கோத்திரத்திலிருந்து எடுத்து ஒரு பிரதான ஆசிரியரை அவர் கொண்டு வரல, அதோடு நிக்க வச்சிட்டார். மெல்கி தேசத்தின் முறையின்படி ஊழியம் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு முறையும் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். வாசிக்கலாம் வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 ஒரு காரியத்தை முடிச்சிட்டார், அடுத்த காரியத்தை அப்படியே தொடங்குறாரு. 27-26 அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலை ஆக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பிடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூட்டி வர செய்து. இப்ப கொடுத்துட்டா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேசாதிபதி போர் சேவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே அந்த இடத்த கொண்டு போயிட்டாங்க. ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு அந்த அரண்மனை எப்படிப்பட்டதா இருக்குமா, அந்த எல்லா போர் சேவர்களும் வந்து ஒன்று கூடணும் அந்த இடத்துல. அந்த அது அவ்வளவு பெரிய இடத்த கட்டி வச்சிருந்தான். அவன் கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல 1000 பேருக்கு உள்ள வரி அந்த இடத்துல ஒன்று சேரலாம். போர் சேவர்கள் 600 பேருக்கு மேல 1000 பேருக்குள்ள ஒன்று சேரலாம். அந்த இடத்துல இயேசுவை கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. 28 அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி. இப்ப கொண்டு வந்து 1000 பேருக்கு மேல 1000 பேருக்கு உள்ள இருக்கிற எல்லா போர் சேவர்கள் மதில் நின்று இப்ப அவரை நிர்வாணம் ஆகிறாங்க. அவர் வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு என்ன உடுத்துறாங்களா, சிவப்பு மேல் அங்கியை அவர் கொடுத்து. 29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். யோசிச்சு பாருங்க என்ன அவமானம் இது, என்ன அவமானம். சும்மா செய்யலங்க, நூற்றுக்கணக்கான பேர் பார்க்குற மாதிரி அவரை கொண்டு போய் நிற்க வச்சு அவர் நிர்வாணப்படுத்துகிறாங்க. ஏசு அமைதியாக நிற்கிறார். சிவப்பங்கியை திருப்பி அவருக்கு போடுறாங்க, போட்டு முள்முடியை போட்டு அடித்து அவர் மூஞ்சில் துப்புறாங்க, அப்படியே நிற்க வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் குடித்தின மேலங்கியை கழட்டி, மீண்டும் கழட்டுறான், மீண்டும் நிர்வாணமாகிறான், கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவர் குடித்து அவரை சிலுவையில் அறையும்படி. எத்தனை முறை தோச்சு பாருங்க. நிர்வாணமாக அந்த இடத்துல ஏசு அமைதியாக நிற்கிறார். துப்புனாங்க, துப்புனாங்கன்னா சும்மா துப்பலை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களை பார்த்து யாராவது முன்னாடி கார் துப்புனாங்கன்னு வைங்களேன், அக்ஃபு அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், டக்குன்னு கோவம் வந்துடும். ஒருவேளை உங்களை பார்த்து முதுகில் துப்புனா கூட ஒரு கோவம் வரும். மூஞ்சில் துப்புனா சும்மா இருக்க முடியுமா? ஆனால் அமைதியாக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, 600 பேருக்கு மேலே 1000 பேருக்கு உள்ள ஏளனம் பரியாசம் பண்ணி. பரியாசனம்னா எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கேவலமான வார்த்தைகளை பேசுறாங்க. நினைச்சு பாருங்க, அண்ட சராசரித்தும் படைத்த ஆண்டவர் யோவான் எழுதுறாரு, அவர் அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது, அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியே லாஸ்ட் கல்லர் முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். யோவான் எழுத சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் ஜெபம் பண்றார் இயேசு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்,
நான் எது கேட்டாலும் என்பதா எனக்கு தர சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் போய் இன்னைக்கு நூற்று கணக்கான மத்தியில் ஆயிரக்கணக்கான மத்தியில் முன்ன நிற்கிறாரு, நிர்வாணமாக்கி காமிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகத்தை நினைச்சு பாருங்க. பரலோகத்தில் ஆயிரம் லட்சக்கணக்கான தூதர்கள் இப்ப கொதிக்கிறாங்க, என்ன செய்யறது தெரியல. இப்ப சிருஷ்டிப்புல இரண்டாவது நபர் அங்க நிர்வாணமா நிக்கிறார், துப்புற அடிக்கிற பரிகாசம் பண்றான். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இயேசு பேசினார். நான் சொல்றேன், அந்த இடமே பஸ்மமாயி போயிருக்கும். ஏன் தெரியுங்களா? ரெட்டத்தனியான உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனியான வகையில உங்களை என்னும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் அமைதியா நின்றார். விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் அவமானப்பட்டான், பயந்தான், நிர்வாணியா இருந்தாலும் ஓடி ஓடி ஒளிஞ்சான். இனி எதற்கு நீ வெட்கப்படாத, யாருக்கு நீ பயப்படாத, உன் நிர்வாணத்தை யாராலையும் பேச முடியாது. இனி உன் அவமானத்தை கொண்டு பிசாசு இந்த உலகத்துல வஞ்சிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எந்த நிலைமையில அவமானப்பட்ட ஒரு மனுஷனையும் தூக்கி எடுத்து இரட்டத்தின ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சிலுவையில மரித்தார். அதுமே விசுவாசிக்கிறீங்க? சும்மா இல்ல, சிலுவை மரணம் இயேசு கிட்ட வந்துருக்கு பிரதர். இயேசு கிட்ட வந்து பாருங்க, வாழ்க்கையே ஆண்டவர் வானலாவிய அளவுக்கு உயர்த்து அமைப்பார். யாரா இருந்தாலும் சரி, ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லாகும், அது கர்த்தராலாகும், அது அநேக கண்களுக்கு ஆச்சரியம். ஆகாதுன்னு ஒரு கல்லை தூக்கி போட்டாங்கன்னா அந்த கல்லை கர்த்தர் கையில் எடுக்கிறாராம். பாருங்க, எடுத்து அந்த கல்லை ஒரு பிரம்மாண்டமான வழியில மாத்திராராம். அந்த கல் இல்லைன்னு சொன்னா அந்த பில்டிங்கே இல்லைங்க. அந்த கல்லை எடுத்து மாத்தி சொல்றாரு, கர்த்தரால் ஆகாது தள்ளின கல், அது தலைக்கு மூளை கல்லாகும், அது கர்த்தரால் ஆகும். சொல்லுங்க, கர்த்தரால் ஆகும். பக்கத்துல போக சொல்லுங்க, கர்த்தரால் ஆகும், அது கர்த்தரால் ஆகும், அது அநேக கண்களுக்கு ஆச்சரியம். அதுதான் சிலுவை. விளங்குதா இப்ப உங்களுக்கு? சிலுவனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அந்த பரிதாபம் இல்லை. அவர் அப்படியே நிக்கிறார், பொறுமையா நிக்கிறார். அவன் அவமானப்படுத்துறான், பொறுமையா நிக்கிறார். பரியாசம் பண்றான், பொறுமையா நிக்கிறார். அவர் கேவலப்படுத்துறான், பொறுமையா நிக்கிறார். துப்புறான், அந்த கோளால அவர் அடிக்கிறான், பொறுமையா நிக்கிறார். திரும்ப அந்த சிவப்பு அங்கே கழட்டுறான், திரும்ப பொறுமையா நிக்கிறார். நிர்வாணமா திரும்ப நிக்கிறார், திரும்ப அந்த உடைய தூக்கி போடுறான், திரும்ப நிக்கிறார், திரும்ப அவர் இழுத்துன்னு போறான், அமைதியா இருக்கிறார். ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வெக்கத்துக்கும் அவரே பதிலா நிக்கிறாருங்க. அதுமாரி விசுவாசிக்கிறீங்க? அதுமே விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதாங்க வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றான். வாங்க, சங்கீதம் 69 வாங்க, 69:19. தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கிற எல்லோரும் உனக்கு முன்பாக என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. அந்த மூணு காரியம் வருது பாருங்க. தேவரீர் என் நிந்தை என் வெட்கம் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க. நிந்தை என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை வந்து ஹர்ஃபா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஹர்ஃபா. வெட்கம் என்ற வார்த்தைக்கு போசேத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வெட்கம் என்ற வார்த்தைக்கு என்னது? போசேத். பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது பாருங்க. தாவீது வந்து கோலியாத்தை கொன்று உடனே ஜனங்களை ஆர்ப்பரிக்கிறாங்க, நல்லா ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. சொன்ன உடனே சவுலுக்கு ஏதோ மனசு மாறி போச்சு, அவனை கொல்லணும்னு கங்கணம் கட்டின்னு சுத்துறான் பாருங்க. ஆனா தாவீது அப்படி கிடையவே கிடையாது. சவுலுக்கு ஒரு நாளும் தாவீது விரோதமா பேசினது கிடையாது, ஒரு நாளும் பேசினது கிடையாது, ஒரு நாளும் அவனுக்கு விரோதமா அவன் கை கூட தூக்குனது கிடையாது. ஒரு இடத்துல அவன் தூங்கி இருக்கும் போது கூட அவன் வீட்டை கொண்டு போயிடறான். கொண்டு போயிட்டு சொல்றான், தகப்பனேன்னு கூப்பிடுவான். நீங்க வாட்சி பாருங்க, போய் தகப்பனேன்னு கூப்பிடுவான். அது கீழே இருந்து சவுல் சொல்லுவான், என் மகனே அப்படின்னு தான் கத்துவான். திரும்பி மனமடைஞ்சு போயிடுவான். ஆனால் அவனால இவனை ராஜாவா ஆயிட்டானா நம்ம வம்சம் இல்லாமல் போயிருவோம்னு ஒரு எண்ணத்தில் அவன் கொல்லனே சுத்திட்டு இருப்பான். ஆனால் தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாக நினைச்சு பார்க்கவே கிடையாது. ஒரு நாளும் நினைச்சு பார்த்தது கிடையாது. சவுலை வெட்டணும்னு நினைச்சது இல்லை, கொல்லணும்னு நினைச்சது கிடையாது, சவுலை வந்து அழிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. பல வாய்ப்பு கிடைச்சா அதை செய்யவே கிடையாது. அதே மாதிரி தான் பாருங்க, இன்னைக்கு கூட கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. கர்த்தர் வாழ்வு கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனால் தேவனை குறித்து நிறைய பேருக்கு நல்ல எண்ணமே கிடையாது. தாவீது யோனத்தானே வேதம் சொல்லுகிறது, தன் ஆத்துமாவை சிநேகித்த போல என்ன பண்ணானா? சிநேகித்தான். ஆனா சவுல் வீட்டில் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தாவீது மேல நல்ல எண்ணமே கிடையாது. தாவீது எப்படியாவது கொன்னுடுவான். சவுல யோனத்தான யுத்தத்தில் மறிச்ச உடனே அரண்மனைக்கு செய்தி வருது. அரண்மனையில் இருக்கிற செய்தியை கேட்ட உடனே சவுலுடைய உறவினர்கள், சவுலுடைய எல்லா வேலைக்காரன் வேலைக்காரி, யோனத்தானுடைய மகன் மேவி போஸ்ட் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஓடி தலை திரிக்க ஓடுறாங்க, தாவீது கொன்னுடுவான், தாவீது கொன்னுடுவான், தாவீது கொன்னுடுவான், தாவீது கொன்னுடுவான். தாவீது கொல்றது இல்லைங்க, தாவீது வாழ்வழிக்கிறவன். இதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் கல்வாரி சிலுவில மரித்தது பாருங்க, நம்ம எல்லோரையும் அவமானப்படுத்துறதுக்காகவோ அவருடைய அவமானத்தை காமிக்கிறதுக்காகவோ அல்ல, உங்களை என்னையும் வாழ வைப்பதுக்காக. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது அது ஒண்டி தான், அது ஒண்டி தான் வழி, அது ஒண்டி தான் காரியம். அவங்க தப்பா புரிஞ்சு தப்பா பேசுறாங்க பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா நிந்தையும் எல்லோருடைய வெக்கத்தையும் அவமானத்தையும் போக்குற ஒரே வழி சிலுவை மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, மேபி போசேத், மேபி போசேத் என்ன, 2 Samuel 9 போய் அதை முழுமையா வாசிங்க. மேபி போசேத் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வாயில் வெக்கம், என் வாயில் அந்த அர்த்தம், அதுதான் அர்த்தமே. மேபி போசேத் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் வாயில் வெக்கம். பாருங்க, அவன் வந்து தாவீது முன்னாடி விழுந்த உடனே சொன்னான், நான் செத்த நாய் மாதிரி இருக்கிறனே, எனக்கு தயவு காமிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அவன் வாயிலிருந்து என்ன என்ன வார்த்தை வந்துச்சு, நான் செத்த நாய் மாதிரி இருக்கிறனே, என் வாயில் வெட்கம். அவனுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை வரல பாருங்க. ஆனா தாவீது அப்படி சொல்லலை. அவனை தூக்கி எடுத்து அவனை கொண்டு வந்து சவுளுக்குரியதெல்லாம் அவன் கையில கொடுக்குறான். சீபான்ற ஒரு வேலைக்காரனை வச்சு சவுளுக்குரிய சொத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு சொல்றான், நீ நித்தம் என்னோடு கூட பந்தியில் அமருவாய், நித்தம் என்னோடு கூட பந்தியில் அமருவாய், ரட்டத்தனியான ஆசீர்வாதம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் ரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும் முடியுதான் சிலுவையை நியமித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏமே அதான் உண்மை பாருங்க. நம்ம வெட்கப்பட்டு போறதை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வந்து மனமுகர்ந்து மரிச்சாருங்க, மனமுகர்ந்து மனுஷனை நேசித்தார், மனமுகர்ந்து மனிதனை மீட்டெடுத்தார், மனமுகர்ந்து மனுஷனுக்கு நன்மை செய்யணும் விரும்பினார். யாரும் கட்டாயப்படுத்ததுனால செய்யல, யாருமே இதை வந்து செஞ்சாகணும் நிர்ணயத்தினால பண்ணலங்க, மனமுகர்ந்து செஞ்சு காமிச்சார். ஏன்னா கர்த்தர் உகந்தார், இவனுக்கு நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும். ஒரு காரியத்தை வாச்சு காமிக்கிறேன் பாருங்க, 2 Samuel 4 வாங்க. 2 Samuel 4 வாச்சிங்கன்னா, எலிசா சுனேமியா அந்த ஊருக்கு போறான் பாருங்க. அந்த சுனேமியா ஊருக்கு போகும்போது அங்க ஒரு பொம்பளை இருக்கிறான். இவன் தேவனுடைய மனுஷன் அறிஞ்சதுனால அந்த சுனேமியால், அந்த பொம்பளை பேர் சுனேமியால், அந்த ஊரை பேர்னால அப்படி போட்டாங்க. இந்த சுனேமியால் என்ன பண்றா, இவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்றதுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்றா, தன் வீட்டு மேல ஒரு ரூமை கட்டி அந்த ரூமுக்கு மேல ஒரு மேசை ஒரு விளக்கு அது அவனுக்கு தேவையானதெல்லாம் ஏற்படுத்தி அவனுக்கு கொடுக்குறான். எலிசா அங்க தங்கும் போது எலிசாவுக்கு ஒரு ஆசை, ஏதாவது செய்யணும், இந்த சுனேமியாளுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். உடனே பாருங்க, வேலைக்காரர்கிட்ட கேட்கிறார். அந்த வேலைக்காரர் சொல்றான், அவர் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறார். உடனே அவன் சொல்றான், இந்த வருகிற உற்பத்தி காலத்தில் உனக்கு கர்த்தர் வந்து குழந்தைய கொடுப்பார் அப்படின்னு. இவன் ஆச்சரியப்படுறான், நம்ம கேட்க வேலையை கேட்காமயே இந்த வார்த்தை இவன் சொல்றானே. சில காலம் ஆயிடுத்து பாருங்க, சில காலம் ஆன உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த குழந்தை ஏதோ ஒரு வியாதி வந்து ஒரு தலைவலி வருது, தலைவலி வந்தவொடனே அப்படியே அந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போனவுடனே அந்த குழந்தை தூக்கிட்டு ஓடி வரா. 2 Samuel 4:28 அப்பொழுது அவள், நான் என் ஆணவிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டது உண்டோ, நான் உண்ட கேட்டனா, எனக்கு ஒரு குழந்தைய கூடிய நான் உண்ட கேட்டனா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால், அவள் அப்ப சொல்லுவா, நான் வேணாம் எனக்கு அதெல்லாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அபத்தம் சொல்லாதன்னா நடக்காத ஒண்ணு நடக்கும் எனக்கு ஒண்ணும் சொல்லாது அப்படின்ற. ஆனா அவன் சொல்றான், அதே மாதிரி குழந்தை பிறந்தது. இப்ப இறந்து போன அந்த குழந்தை தூக்கிட்டு நான் உண்ட வாதாடுறான். 30 வாங்க. பிள்ளை தாயோ, நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தர் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். சொல்ற, நான் உன்னை கேட்கவே இல்லை, ஆனா நீ தான் சொன்ன, நீ சொன்னதை நீயே நிறைவேற்ற, சரி அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போயிடலாம் பாருங்க. 33 உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி, அவன் அந்த குழந்தைய கூட்டின்னு போய் உள்ள பூட்டிக்கிறான். கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இருக்கும் அறை வீட்டில் அங்கமிங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் முகங்குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரும் தும்பி தன் கண்களை, அந்த ரூமுக்குள்ள போறான், அங்க யாருமே கிடையாது, குழந்தைய தூக்கிட்டு போறான், அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு நான் சொல்ல மாறுங்க, இயேசு கல்வாரி சிலுவையில மரிச்சது வரையும் தான் நம்ம கண்களை பார்த்தோம், அதுக்கு பின்புதாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனா அதுக்கு பின்புதாக ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது பாருங்க, என்ன நடக்குது, ஆனா அது நமக்கு விளங்கல. ஆனா இங்க ஒரு சில விஷயம் நமக்கு அப்படியே வெளிப்படைய பரிசுத்தாவின் எழுதி வைத்திருக்கிறார். அந்த குழந்தைய தூக்கிட்டு போறான். எனக்கு தெரிஞ்சு எலிசா வந்து பெரிய ஆளுங்க, வளர்ந்த ஒரு மனுஷன், ஒரு 5-4 5-5 அடி இருப்பான்னு வச்சுங்களேன், 5 அடி 5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது சின்ன குழந்தை,
இது வந்து ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ளதா இருக்கும். இப்ப அந்த குழந்தைய போய் கிடத்துறான், அந்த குழந்தை மேல படுக்கிறான், தன் கண்களுக்கு குழந்தை கண் மேல வைக்கணும், வாயத்தை குழந்தை வால் மேல வைக்கணும், தன் ரெண்டு உள்ளங்கையும் குழந்தை மேல வச்சுட்டு இப்ப அந்த குழந்தை மேல படுக்கிறான். இப்ப தன் மேல அனல குழந்தைக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறான். நீ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு அந்த குழந்தை சைஸுக்கு தன்னை ஒடுக்கி தன்னை முழுமையா மாற்றி அந்த குழந்தை மேல படுத்து அது உயிர் வரணும்னு நினைக்கிறான். வேதம் சொல்லுதுங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துறந்து உங்களை என்னையும் போல் சாதாரண மனுஷன பூமியில வந்தார். எதமே விசுவாசிக்கிறீங்க? நினைச்சு பாருங்க, அப்படியே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு வந்தார், எந்த பூமியில நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்தார். அவர் தன்னுடைய வல்லமைகளை துறந்து அந்த இடத்துல வாழ்ந்து காமிச்சார். பாருங்க, நம்ம மேல அவருக்குள்ள இருந்து நமக்குள்ள காரியங்களை கொண்டு வரணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த பார்வை, அவருக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை, அவருக்குள்ள இருக்கிற அந்த அனல், எல்லாவற்றையும் நம்ம மேல கொண்டு வரணும். அதுதான் அவருடைய முழு சித்தம். அதுதான் சிலுவையில் அவர் மரித்தார். ஏமே, இப்ப அந்த குழந்தைய வந்து அவ உயிர் பிச்சு கொடுங்க, இவன் சொன்னான், இவன் சொன்ன வார்த்தைய இவனே காப்பாத்தி காமிக்கிறான். உனக்கு உட்பாத காலத்தில் அவள் குழந்தை பிறக்கும், அது இழந்துச்சு, இறந்த குழந்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு திருப்பி அவன் கொடுக்குறான். அதே தான் நடந்தது கல்வாரி சிலுவில. மனுஷன் கேட்கல, என்ன உருவாக்குனு கர்த்தர் மனமுகுந்த ஆதாம் உருவாக்கினார். தன் சாயல் தன் ரூபத்தை கொண்டு வந்தார், மனுஷனுக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார், சகலமே ஏற்படுத்தி கொடுத்தார். மனுஷன் இப்ப மறிச்சு போயிட்டான், யாரும் சொல்லி அவர் மறிக்கலங்க, அவரே மனமுகந்து வந்து அந்த ஆதாமுக்காக தன்னை மனிதனா மாற்றிக்கொண்டு அந்த பூமியில இறங்கி வந்து அவனுக்காக அவர் மறித்தார். அவர் வார்த்தை விழுந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நீ அவர் சொன்னார் ஒன்னு இருபத்துல அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுதல் என்று சொல்லி அவர் அவர்களை, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவரே தன் ஜீவனை கொடுத்து தன் குமாரனை அனுப்பி ஆதாம உயிர்ப்பித்து ஆதாமுடைய வம்சத்தை இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்க வச்சிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? அவர் வார்த்தைக்கு அவரே உண்மை உள்ளவராக. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? எலியாவே அவ்வளோ யோசிக்கும் போது எலியாவோட கோடிக்கணக்க மடங்கு நம்ம தேவன் பெரியவர். எலியாவே தான் சொன்ன ஜபம், தான் சொன்ன வார்த்தை விழுந்து போகக்கூடாதுக்காக தன்னை மாறி தன்னை குறுகி அவன் அப்படி படுக்கும் போது நீ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், எல்லா அசிங்கத்தை ஏற்றுக்கொண்டார். மனுஷன் எந்த இடத்துல அவமானப்படக்கூடாது, மனுஷன் எந்த இடத்துல வேதனைப்படக்கூடாது. அவமானத்தினால் அவன் பயந்து 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 வாழக்கூடாது. அவன் வெக்கப்பட்டதுக்கு பதிலாக இரட்டத்தினியான ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு தருவேன். அதுமாரி விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சிலுவை. அதனாலதான் சிலுவைன்றது பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு அது பைத்தியமாக தோன்றும். நீங்க கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிட்ட வந்த உடனே எவ்வளோ வெக்கப்பட்டிருப்போம், எவ்வளோ அவமானப்பட்டு வாழ்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கி காமிச்சிருப்போம். வெக்கப்பட்ட இடத்துலயே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கர்த்தர் மாற்றிருப்பார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சிலுவை. சிலுவைனா ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. சிலுவைன்றது ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரே ஒரு வழி கிடையாதுங்க. சிலுவைன்றது தேவன் மனமுகந்து ஏற்படுத்தின ஒரு காரியம். ஏமே, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அதை நிராகரிக்கும் பொழுது அவர் கோபம் வந்துடுது. வாசிக்கலாம் பாருங்க, மத்தையோட சுவிசேஷம் 16 அதிகாரம் 21:20 வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்கள் கட்டையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எல்லாம் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்து, இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், என்ன செய்ய போறேன், எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன் சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சொல்லுங்க, சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு, அவர் ஆரம்பிக்கிறார் என்ன நடக்க போகுதுன்னு, உடனே பேதுரு, அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். எப்ப திட்டினாரு? இது உமக்கு நடக்கக்கூடாதே, இது உமக்கு நடக்கக்கூடாது, இது உமக்கு. அப்பதான் உடனே அவனை பார்த்து என்ன சொன்னாரு?
என்னங்க சொன்னாரு? பின்னாகப்போ சாத்தானே, பின்னாகப்போ சிலுவை என்பது நடக்க கூடாது, சிலுவை என்பது ஒரு துக்கம், சிலுவை என்பது அது நேரக்கூடாது நினைச்சா அப்ப நீங்க நினைக்கலாம் அது சாத்தானுடைய திட்டம். அது மாதிரி விளங்குது. ஏன்னா சிலுவை என்னைக்கு ஒருத்த மேன்மையா பாக்குறானோ அன்னைக்குதான் அவன் வாழ்க்கைக்கு மறுரூபம். சிலுவையில இருந்துதான் அவன் வாழ்க்கைக்கு வெற்றி, சிலுவையில இருந்துதான் அவன் வாழ்க்கையில மீட்பு, சிலுவையில இருந்துதான் அவன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. பிசாசுடைய திட்டம் என்ன? இந்த சிலுவையை புரிஞ்சுக்க கூடாது. பிசாசுடைய திட்டம் என்ன? இந்த சிலுவையை வந்து ஒரு மனிதன் வெளிப்பாடோடு பார்க்க கூடாது. இந்த சிலுவை அவன் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு அவன் நினைக்கணும். இது நேரிடக்கூடாது, இது நேரிடக்கூடாது, இது நேரிடக்கூடாது. இன்னைக்கு கேட்கிற மாதிரி இன்னைக்கு இந்த நாளை ஒரு துக்கமா அனுசரிச்சாங்கன்னா அது நேரிடக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த நாளை ஒவ்வொரு மனுஷனும் இது வந்து நடந்திருக்க கூடாது நினைச்சா, அது நேரிடக்கூடாது நினைச்சா, நான் உங்களுக்கு சொல்றேன் அது துக்கத்தின் சம்பவம். கர்த்தர் சொல்றாரு, பின்னாகப்போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்றவர்களை அவமானத்தையும் எடுத்து அவர் கல்வாரி சில தன் குமாரன் மேல போட்டு உங்களை என்னை விடுதலை ஆக்கின நாள் தான் இயேசையா 42:1-2 வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என்ன சொல்றாரு? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. போர் முடிந்தது சொல்லுங்க. போர் முடிந்தது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. போர் முடிந்தது. இங்க அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு வருது இல்லையா? கன்னடால கொஞ்சம் தெளிவா வருது. உங்கள் பாவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுனே வருது. இங்க அக்கிரமம்னு வருது தமிழ்ல. உங்கள் பாவ தோஷங்கள் நிவர்த்தி ஆயிற்று. போர் முடிந்தது, உங்கள் பாவ தோஷங்கள் நிவர்த்தி ஆயிற்று, சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். ஆமென் சொல்லுங்க. போர் முடிந்தது. சந்தோஷமா சொல்லுங்க. போர் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. போர் முடிந்தது. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்துச்சோ அது முடிஞ்சதுதான் சிலுவை. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், போர் முடிந்தது, போர் முடிந்தது, பாவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. சொல்லுங்க, பாவ தோஷங்கள் நிவர்த்தி ஆயிற்று. ஏமே எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியான நன்மை வரும். சொல்லுங்க, வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியான நன்மைகள் வரும். ஏமே சக்கரியா 9:12 வாங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா தீர்க்க தரிசன ஆகமங்களும் கிறிஸ்து இயேசு ஒருவரை குற்றியே வெளிப்படுத்தக்கூடியது. அதை மறக்கவே மறக்காதீங்க. 9:12 நம்பிக்கையுடை சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன் சொல்லுங்க. இன்னைக்கே தராது. அல்லேலூயா. என்ன மாதிரி சொல்ல பாருங்க. நம்பிக்கை, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே சொல்லுங்க. இன்றைக்கே. அல்லேலூயா. எதமே விசுவாசிக்கிறீங்க. அப்ப சிலுவைன்றது மனுஷனுக்கு நம்பிக்கை இரட்டனிப்பான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த ஒரு நாள். அதுதான் இந்த நாள். அல்லேலூயா. யோசிக்காம கறி சாப்பிடலாம், நல்லா பிரியாணி சாப்பிடலாம். இன்னைக்கு நீங்க போய் வீட்டுல நல்லா ஆர்ப்பரிக்கலாம். கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினியா நன்மையை தந்த நாள் இந்த நாள். எதமே விசுவாசிக்கிறீங்க. மனுஷன் கூணி குறுகி வாழ்ந்தான் பாருங்க, அவமானப்பட்டான். ஆதாம் சொல்றான், நிர்வாணியா இருப்பதனால் பயந்து, நிர்வாணியா இருப்பதனால் பயந்து. நிர்வாணியா அந்த வார்த்தை அவமானம். அவமானத்தினால பயந்து, அவமானத்தினால பயந்து, அவமானத்தினால பயந்து ஒளிந்து, அவமானத்தில பயந்து ஒளிந்து இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து தர பயப்படாத. நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டியோ அந்த அவமானப்பட்டதுக்கெல்லாம் உனக்கு இரட்டத்தின் நன்மைகளை கல்வாரி சில்வனான உனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கேன். ஏமே பக்கத்துல பாச பயப்படாதீங்க. போர் முடிந்தது. நல்லா சிரிச்சுனே சொல்லுங்க, போர் முடிந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்கு வரும்போது அருமையா சொல்ல பாருங்க, கர்த்தாவே சிலுவையில் எனக்காக நீ போரை செய்து முடித்தீர், முடிஞ்சிச்சாலும். அல்லேலூயா. விசுவாசுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. விசுவாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வர எந்த அவமானத்தை பார்த்து பயந்துடாதீங்க. அவர் பட்ட அவமானத்தோட யோசிச்சு பாருங்க, யாருக்காக அந்த அவமானத்தை பட்டார் சொல்லுங்க. யாருக்காக? யாருக்காருங்க? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் இப்ப யாருக்காக நின்றுட்டு இருக்கிறாரு?
அந்த குமாரன் எதுக்கு அப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சாரு? அந்த குமாரன் எதுக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தின் மத்தியில் அமைதியா இருந்தாரு? ஏன்னா அந்த குமாரன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டார் சிலுவையில. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, இனி நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. நல்லா தைரியமா சொல்லுங்க, இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, வெக்கப்பட மாட்டீங்க. நீங்க வெக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் இரட்டத்தனியான நன்மையை உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி தேவன மகிமைப்படுத்துவோம். பிசாசு நினைச்சா நடக்காது, கர்த்தர் வந்து அப்படியே தொங்கினார், வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நின்னார். அப்படியே கீழே பாதாளம், மேல பரலோகம், அப்படியே நின்னாரு. எல்லா ஆக்கடி தீர்ப்பும் மேல இருந்து வருது, எல்லா ஆக்கடி தீர்ப்பும் அப்படியே பிதாவாக இதை அனுப்புறாரு. அப்படியே குமாரன் நிக்கிறார், உங்க மேல என் மேல வரக்கூடாது. எல்லா ஆக்கடி தீர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்டார். நரகத்தை பார்த்து சொன்னாரு, உன்னையும் ஜெயிச்சுட்டு மேல வரப்போறேன், என் ஜனங்களை விடுதலை ஆகிறதுக்கு சகல அதிகாரம் என் கரத்துல இருக்கு. எல்லாத்தையும் சுமந்தார் இயேசு. அதனாலதான் சொன்னார் பாருங்க, எல்லாம் எல்லாம் அந்த ஏழு வார்த்தைக்கு மேல மத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன், எல்லாம் முடிந்தது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவில கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு யாராவது நீங்க நீங்க வாழ்த்தீங்கன்னா கையை குடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி சிறந்த நாள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் ஓ நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. ஓ சூத்திரம், சூத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, கிருபை உள்ளவரே, தயவுள்ளவரே, ஹல்லேலூயா.
இடத்துல நன்றி செலுத்துறோம். சிலுவைக்காக நன்றி செலுத்துறோம். நம்மளை மீட்டெடுத்தார், அதுக்காக நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, அகோரமான மரணத்தின் மூலமாய் எங்களை அலங்கரிப்பாய் மாற்றின தேவன் நீரா. சிதந்து போய் கடந்தோம் கர்த்தாவே, எங்களை எடுத்து கர்த்தாவே உம்முடைய சொந்த ஜனமாக சுத்திகரித்து, ஓ மீட்கும் பொருளாக உம்முடைய ரத்தத்தையே எங்களுக்காக கொடுத்து கர்த்தாவே, இன்னைக்கு எங்கள் அடிமைத்தனத்தெல்லாம் முறித்தெடுத்து அப்பா பிதா என்று மாற்றினீரே ராஜா. ஆண்டவரே, அத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில நீ நின்று நிர்வாணமா நிற்கும் பொழுதும் கர்த்தாவே, எங்கள் அவமானம் போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தகப்பனே, உண்மையே எங்களுக்காக விளைகரியும் கொடுத்தீரே ராஜா. ஓ உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர். வந்த ஒவ்வொருத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி சிலுவையில் இவளுக்காக நீ செய்து முடித்தவைகள் எல்லாம் அப்படி வாழ்க்கையில நிறைவேறட்ட. எதெல்லாம் இவளுக்கு நிறைவேறும் என்பதற்காக இப்படி உயிரே நீ தியாகமாக கொடுத்தீரோ, அந்த வழியின் அர்த்தம் இப்படி வாழ்க்கையில வெளியரங்கமாகட்டும். பெரிய காரியங்களை சொன்ன நாம மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக பரிசுத்த ஆவியான நன்மைக்கு என்றும் என்றும் சதா காலம் ஒற்றம் இருப்பதாக. ஆமென். உற்சாக நல்லவர். இந்த நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கலாம். ஆமென்.